வாழை அலமுடை நான் வெள்ளரிக்காய் கூட்டு செய்ய போகிறேன். ஒரு வெள்ளரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பாதி தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு வச்சுருக்கேன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், இதுக்கு பாசி பருப்பு 1/4 கப் வச்சுருக்கேன், 100 பருப்பு போடுங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், மஞ்சள் பொடி வந்து இதெல்லாம் வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன், பெருங்காயம் 1/2 ஸ்பூனு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து தண்ணியில் கொட்டி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், ஊற வச்சு வச்சுருக்கேன். சீக்கிரம் வேகும். வெள்ளரிக்காயும் இந்த பாசிப்பருப்பையும் ஒன்றா வச்சு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வேக வைக்க போகிறோம். அது கூட மஞ்சள் பொடி போட்டுடணும். ஃபஸ்ட்டு வாணலி வச்சு அடுப்பற்ற வச்சுக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன், அதில் வெள்ளரிக்காய், பாசிப்பருப்பு எல்லாம் போட போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு கிண்டி, ஏன்னா வெள்ளரிக்காய் தண்ணி விடும், அதனால திட்டமாக வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடியை போட்டு ஒரு மூடி போட்டலாம். வெள்ளரிக்காய் வெந்துருச்சு, மிளகாத்தூளை போட்டுக்குங்க, உப்பு போட்டுக்குங்க தேவைக்கு. கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கு இதுமாதிரி கரண்டி போட்டுக்கலாம். அடுப்பில் போட்டுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்குங்க. கடுகு போட்டுக்கோங்க. வடகம் இருந்தாலும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். வடகம் இல்லை, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், பொரிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் கொத்துங்க தாளிப்பு, கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இது கிண்டிடுங்க, கிண்டிட்டு மூடிடுங்க. இதே சாப்பாட்டுக்கு புது போட்டுக்கலாம், கார குழம்பு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் கூட்டு உடம்புக்கும் நல்லது. பேச்சலூர் இருக்கிறவங்க குழம்பு வைக்காமல் இதுமாரி வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஈஸியாக ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை வெள்ளரிக்காய் கூட்டு ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.